இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் போராட்டம் மீண்டும் வடிக்கும், ரணிலுக்கு எச்சரிக்கை. ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்த சரப்பொன்சேகா சபையில் பகிரங்கம். 7 புதிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி. கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் விதைப்பை அகற்றும் மோசடி. நெல் ஆலை உரிமையாளர்களுக்கான அமுக்கிய அறிவிப்பு. இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவுவோம், அமெரிக்கா உறுதியளிப்பு. இம்மாத இறுதியில் வீட்டுக்கு செல்ல போகும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான தகவல். திடீரென சீன தூதரகத்துக்குள் புகுந்த மஹிந்தவால் பரபரப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. சுற்றுலா சென்ற மாணவர்களில் சடலமாக மீட்கப்பட்ட தரம் 10 மாணவன். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உக்கிரமடைந்து செல்லும் பொருளாதார நிலைமை காரணமாக மீண்டும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எச்சரிக்கைக்கு அஞ்சப்போவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் இனி போராட்டம் நடத்தினால் ராணுவத்தை கொண்டு அடக்குவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் மீண்டும் கோரி வருகின்றமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம் மனித உரிமைகளை என்று அமக கற்றுத்தரும் ஃபீல்டு மார்ஷல் சரப்பொன்சேகா அன்றைய தினம் சுமார் 70,000 பேரை கொன்று குவித்தவரை என நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறான ஒருவரால் என் மீது சுமத்தப்படும் போலியான சேறுபூசல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் அமைச்சர் விமல வீர திச நாயக்க சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரப்பொன்சேகாவை நோக்கி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். 7 புதிய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. 2022 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 7 கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக பெயரிட தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கூடிய தேர்தல் ஆணைக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது. ஐக்கிய காங்கிரஸ் கட்சி, தேவன பரப்புர, இலங்கை சமூக ஜனநாயக கட்சி, தேசப்பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி, பகுஜன விஜத் பெரமுன, ஈரோஸ் ஜனநாயக முன்னணி மற்றும் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என கூறி கொழும்பு புலுமண்டல பகுதியில் வசிக்கும் ஆணொருவரின் விதைப்பையை அகற்றுவதற்கு திட்டமிடப்பட்ட மோசடியொன்று தொடர்பில் தகவல் வெளியாகுள்ளது. கொழும்பு பொரளை தனியார் வைத்தியசாலையொன்றில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கென கூறி 1,60,00,000 ரூபாயை வழங்கி குறித்த ஆணின் விதைப்பையை அகற்ற திட்டமிடப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த அறுவை சிகிச்சைக்காக இணங்கிக் கொள்ளப்பட்ட பணம் உரிய காலத்தில் வழங்கப்படாமையை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பின்னர் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது குறித்த விதைப்பையை அகற்றும் மோசடி குறித்த தகவலும் வெளியாகுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை சட்ட விரோத வலையமைப்பாக மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கோடிக்கணக்கில் பணம் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுக்கு சிறுநீரகங்களை பெற்று விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு மேலதிக நீதவான் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நெல் ஆலை உரிமையாளர்கள் பதிவு செய்யும் திட்டத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான வேலை திட்டத்தை பிரதேச செயலக மட்டத்தில் ஆரம்பிக்குமாறும் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முறையாக நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் புதிய ஆலை உரிமையாளர்கள் பதிவு இடம்பெறும் என நெல் சந்தைப்படுத்துதல் சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு அதற்கான பதிவு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு அமெரிக்கா உதவிகளை வழங்கும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியை நேற்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தில் சந்தித்த தருணத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பிளிங்கன் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இது தொடர்பான காணொலியை வெளியிட்டுள்ளது. இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுக்கு அடுத்த வருடத்தின் 75 அகவை பூர்த்தியாகின்றது. இந்நிலையில் அமெரிக்கா இலங்கை அன்பளிப்பு கடன் மற்றும் ஏனைய உதவிகள் என்ற வகையில் 240 மில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது. இந்த உதவி திட்டங்கள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என்று பிளிங்கன் உறுதியளித்துள்ளார். தமது சந்திப்பின் போது உலக காலநிலை விடயங்கள், அதில் இலங்கைக்கான திட்டங்கள் மற்றும் இலங்கையின் பொருளாதார பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடியதாக பிளிங்கன் தெரிவித்துள்ளார்.
இம்மாதம் 31ஆம் தேதியுடன் 60 வயது பூர்த்தியாகும் அரசு ஊழியர்கள் எவருக்கும் சேவை நீடிப்பை வழங்கப் போவதில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டில் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் அதன் பிரதானிகள் கடுமையான நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி 60 வயது எட்டும் அதிகாரிகள் 27 பேர் நாடாளுமன்றத்தில் உள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் சேவை நீடிப்பை பெறுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறுகையில், குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களுக்கு சேவை நீடிப்பு வழங்கினாலும் கூட ஒட்டுமொத்த அரசு சேவையின் சிக்கலில் சிக்குவதை தடுக்க முடியாது. எனவே எவருக்கும் சேவை நீடிப்பை வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என சுட்டிக்காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. இதேவேளை இவருடன் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு இடையில் 60 வயதை எட்டிய நிலையில் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை 12,000 தாண்டும் எனவும் ஓய்வூதியம் திணைக்களம் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பிலுள்ள சீன தூதரகத்துக்கு நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவின் முன்னாள் அதிபர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக 1989 முதல் 2002 வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் 1989 முதல் 2004 வரை மத்திய ராணுவ ஆணைக்குழுவின் தலைவராகவும் ஜியாங் ஜெமின் இருந்துள்ளார். இந்நிலையில் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள சீன தூதரகத்துக்கு சென்று அனுதாப குறிப்பிலும் கையொப்பமிட்டமை குறிப்பிடத்தக்கது. இடைநிலை வகுப்புகளுக்கான மாணவர்களை இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாடசாலையின் 3ஆம் தவணை டிசம்பர் 5ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. இருப்பினும் 2022 முதல் இடைநிலை வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 2023ஆம் ஆண்டின் 3ஆம் தவணை 2023ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி முடிவடையும். இதனை தொடர்ந்து பாடசாலைகளில் உள்ள வெற்றிடங்களின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்த பின்னர் 2023ஆம் ஆண்டில் இடைநிலை வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகள் மாத்திரமே தற்போது ஆராயப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தர பாடப்பிரிவு இல்லாத பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் 2022 காப்பத உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில் உயர்தர படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கு விண்ணப்ப படிவங்களை அனுப்ப வேண்டும். விண்ணப்பங்களை கல்வி அமைச்சுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் அமைச்சு கேட்டுள்ளது. வெண்ணப்புவ பொரலேஷ பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் நீச்சல் தடாகத்தில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பன்னல மாகாந்துர பகுதியில் உள்ள தனியார் வகுப்பு மாணவர்கள் 80 பேர் அந்த பகுதியில் சுற்றுலாவுக்கு சென்றிருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் குழு ஒன்று நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது குறித்த மாணவர் இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தலங்காவ பிரதேசத்தில் வசிக்கும் 14 வயதுடைய 10ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் சிலாபம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ் ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.